தூத்துக்குடி மாவட்ட திமுக மகளிர் அணி சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனைக் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பேயர் ஜெகன், பெரியசாமி மற்றும் ஆயிரக்கணக்கான மகளிர் கலந்து கொண்டனர். திமுக துணை பொதுச் செயலரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி கலந்து கொண்டார். ஒரு பாராளுமன்ற தேர்தலில் மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பது குறித்து பேசினார். அப்போது அரசின் மகளிருக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிடப்பட்ட கனிமொழி கருணாநிதி எம்பி, மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழக அரசு மகளிருக்காக வழங்கப்படும் மகளிர் உரிமைத் தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த நிதி நெருக்கடி உருவாக்கும் சூழலை ஏற்படுத்தி விடுவார்கள் என்பதால் திமுக மகளிர் அணியை திண்ணை பிரச்சாரம் மட்டுமில்லாமல் தனிநபர் பிரச்சாரத்திலும் ஈடுபட வேண்டும், தங்களது உறவினருடன் பேசும்போது அரசியல் பேசுங்கள் என வேண்டுகோள் விடுத்தார். இந்த நாட்டின் கைகளை உயர்த்துவது பெண்களாகிய உங்கள் கையில் தான் இருக்கிறது, எனவே அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து பணியாற்ற வேண்டும், அப்போதுதான் நமது வாழ்க்கை தரம் மற்றும் பிள்ளைகளின் எதிர்காலம் உயரும் என எம்பி கனிமொழி பேசினார். மதுரை மாவட்டம் சக்குடியில் நடக்கும் ஜல்லிக்கட்டு போட்டியை காண வந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்திகளை சந்தித்தார். அப்போது அவர் பேசியதாவது, தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது என்றால் அதற்கு முக்கிய காரணம் பிரதமர் மோடி தான். பிரதமர் மோடியை மதுரை ஜல்லிக்கட்டுக்கு அழைத்து வருவது என்பது வேள்வி என்றும், அவரை அழைத்து வரும் வரை எங்களுக்கு ஓய்வு கிடையாது என கூறினார். பாஜகவின் அநீதிகள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதற்கு, முதலமைச்சர் பழைய செருப்பை போட்டுக்கொண்டு அரசியல் நடத்தணும்னு நினைக்கிறார், அந்த பழைய செருப்பே அவரை கடிக்கத்தான் போகிறது, அவர் சொல்கின்ற பொய்களுக்கெல்லாம் எங்களுக்கு வாக்குகள் சேர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்றார். மேலும் திமுக கூட்டணி குறித்த கேள்விக்கு, மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், மோடிக்கு வாக்களிக்க வேண்டும், நாங்களும் தெளிவாக இருக்கிறோம், தமிழக அரசை சுத்தப்படுத்த வேண்டும், அதற்கு 2024 ஒரு காலமாக இருக்கும் என கூறினார். மறைந்த முதலமைச்சரும் முன்னாள் அதிமுக பொதுச் செயலருமான ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாளை ஒட்டி அதிமுக தலைமையகத்தில் உள்ள அவரது சிலைக்கு பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் தமிழர் உரிமையை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம் என்னும் நாடாளுமன்ற தேர்தல் லட்சணையை வெளியிட்டார். அப்போது செய்தியாளரிடம் பேசிய அவர், திமுக எம்பிகள் தமிழ்நாடு மக்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கவில்லை, நீட் தேர்வை திமுக அரசு இன்னும் ரத்து செய்யவில்லை, காவிரி நதி நீர் பிரச்சனை வந்தபோது தமிழ்நாடு மக்களுக்காக அதிமுக அரசு நல்ல தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தது, அந்த தீர்ப்பை கூட திமுக காப்பாற்றவில்லை. அதிமுக எம்பிகள் இரு அவைகளிலும் அழுத்தம் கொடுத்து ஒத்திவைக்கும் அளவுக்கு போராடியவர்கள், அந்த அழுத்தம் காரணமாகவே காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது, திமுக ஆட்சியில் இல்லாத போது கோ பேக் மோடி என்பார்கள், கேலோ விளையாட்டுப் போட்டிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்த போது வெல்கம் மோடி என்கிறார்கள், மக்களவைத் தேர்தலில் அதிமுக தலைமையில் நல்ல கூட்டணி அமையும், அதிமுக கூட்டணி பற்றி சிலர் விஷம பிரச்சாரம் செய்து வருகின்றனர், மக்களவைத் தேர்தலில் அதிமுக வேட்பாளர்கள் வென்று தமிழகத்தின் குரலை நாடாளுமன்றத்தில் ஒலிக்க செய்வார்கள் என கூறினார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் AI தொழில்நுட்ப முறையில் ஜெயலலிதா பிரச்சாரம் ஈடுபடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை என தேர்தல் களம் களை கட்டியுள்ளது. இதனிடையே விளம்பங்குடி தொகுதி காங்கிரஸ் பெண் எம்எல்ஏ விஜயதாரணி பாஜகவில் இணையப் போவதாக தகவல் வெளியானது. கட்சியில் தனக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை என்று காங்கிரஸ் தலைமை மீது விஜயதாரணி அதிருப்தியில் இருப்பதாகவும், பாஜகவில் இணையப் போவதாகவும் கடந்த சில நாட்களாகவே தகவல்கள் பரவி வந்தன. இதனை காங்கிரஸ் கட்சி மறுத்து வந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி எம்எல்ஏ விஜயதாரணி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்துள்ளார். டெல்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் பொதுச்செயலர் அருண்சிங் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் விஜயதாரணி பாஜகவில் இணைந்தார். இதனிடையே விஜயதாரணி பாஜகவில் இணைந்தது துரதிருஷ்டவசமானது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். மேலும் அவர் விஜயதாரணி மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு திரும்பி வருவார் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக சென்னையில் 2 நாட்கள் அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது, தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துமாறு அனைத்து கட்சிகளும் கோரிக்கை வைத்துள்ளன. தமிழ்நாட்டில் 6.19 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். 22 முதல் 29 வயதுடைய வாக்காளர்கள் 1.08 கோடி பேர் உள்ளனர். தேர்தலின் போது பணப்பட்டுவாடா செய்யும் கட்சியின் வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய பல்வேறு கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பணப்பட்டுவாடை தடுக்க வேண்டும் என அரசியல் கட்சியினர் வலியுறுத்தினர். அவரிடம் நேர்மையாக தேர்தல் நடத்தப்படும் என்று உறுதியளித்துள்ளோம். பணப்பட்டுவாடாவை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், அதை பொறுத்துக் கொள்ளவும் மாட்டோம். வாக்குச்சாவடி மையங்களில் தேவையான ஏற்பாடுகளை செய்ய வலியுறுத்தப்படும். வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தால் புகார் அளிக்க மொபைல் ஆப் உள்ளது. சி விஜில் செயலி மூலம் தேர்தல் முறைகேடுகள் தொடர்பாக புகார் அளிக்கலாம். தேர்தலில் வாக்காளர்கள் முழுமையாக வாக்களிக்க வேண்டும். பணப்பட்டுவாடா மது விநியோகத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஒருதலைப்பட்சமாக செயல்படும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். வாக்குச்சாவடிகளில் தேவையான நடவடிக்கைகள் செய்து தரப்படும். தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவது குறித்து ஆலோசித்து வருகிறோம். ஒரு வங்கி கணக்கிலிருந்து பலருக்கு பணப்பட்டுவாடா செய்தால் அதை கண்காணிக்கும் வசதி உள்ளது. அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு கடந்த முறை வழங்கப்பட்ட சின்னமே இந்த முறையும் வழங்கப்படும் என உறுதியளிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி இன்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், காங்கிரஸ் கட்சியில் கிடைத்த மோசமான அனுபவத்தால் பாஜகவில் இணைந்துள்ளேன். காங்கிரஸில் இருந்து பாஜகவில் இணைந்ததில் மகிழ்ச்சி. மிகப்பெரிய தலைவர் பிரதமர் மோடியின் கீழ் இந்தியா பெரும் வளர்ச்சியை கண்டுள்ளது. அண்ணாமலை பாத யாத்திரையால் தமிழக பாஜகவில் புத்துணர்ச்சி ஏற்பட்டுள்ளது. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கட்சியாக பாஜக உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமை நாட்டிற்கு மிக அவசியம். பாஜகவை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் கட்சியில் இணைந்துள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார்.
ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து அமலில் இருக்கும் மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை கொண்டு வர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி பாரதிய நியாய சங்கிதா, பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கிதா, பாரதிய சாட்சி ஆகிய மூன்று திருத்தப்பட்ட குற்றவியல் சட்டங்கள் வருகின்ற ஜூலை 1 நடைமுறைக்கு வரும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய தண்டனை சட்டம், கிரிமினல் குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சான்றுகள் சட்டம் ஆகிய மூன்றையும் முழுவதுமாக மாற்றும் நோக்கில் இந்த மூன்று மசோதாக்களை மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிமுகப்படுத்தினார். இந்த மூன்று சட்ட மசோதாக்களும் கடந்த வருடம் டிசம்பர் 25 குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்தார். அதே சமயம் பாரதிய நியாய சங்கிதா சட்டப்பிரிவின் 106 சட்டப்பிரிவின் விதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வேகமாகவும் கவனக்குறைவாகவும் வாகனம் ஓட்டி விபத்து நடந்து யாரேனும் மரணம் அடைந்தால் உடனடியாக ஓட்டுநர் காவல்துறைக்கோ அல்லது நீதிபதியோ சந்தித்து புகார் அளிக்க வேண்டும். இல்லையெனில் அவருக்கு 10 வரை சிறை தண்டனை விதிக்க இந்த சட்டப்பிரிவு வழிவகுக்கிறது. இந்த சட்டத்திருத்தத்தை எதிர்த்து நாடு முழுவதும் ஓட்டுநர்கள் போராட்டம் நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.